தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பவம் தொடர்பில் கைதான முன்னாள் அமைச்சர் அரின் பெர்னாண்டோ நீதிமன்றால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் அரின் பெர்னாண்டோவை கைது செய்து பதுளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 11 தேதி பதுளையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது போலீசாருடன் இடம்பெற்ற முருகன் நிலை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுளை போலீசில் முன்னிலையாகியிருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.